மட்டும் இந்த தேசத்திலே உண்மை இல்லை, இந்த தேசத்தில் நம்பகத்தன்மை இல்லை, நேர்மை இல்லை என்று சொல்றேன். எனவே அத்தகைய நம்பகத்தன்மை, அத்தகைய உண்மையை, அத்தகைய நேர்மையை விதைக்கக்கூடிய மகத்தான இயக்கமாக தமிழ் மண்ணில் உருவெடுத்து வந்திருக்கக்கூடிய இயக்கம் தான். எனவே அனைவரும் இந்த மக்கள் பாதையோடு சங்கமிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனவே இன்றைக்கு மக்கள் பாதை எண்ணிறந்த திட்டங்களை அது இன்றைக்கு அது அறிமுகப்படுத்தி அமல்படுத்தி வருகிறது. ஒரு திட்டம் கலப்பை. இந்த திட்டம் என்ன கலப்பை என்றால் என்ன? கலப்பை என்பது வேறு ஒன்றும் அல்ல, விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய கருணை, கருணையோடு விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் கலப்பு. இப்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? சென்னை பெருநகரில் நாங்கள் சிறிய முயற்சியை செய்கிறோம் கலப்பை திட்டத்தின் மீது. என்ன செய்கிறோம் தெரியுமா? சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளுவர் காஞ்சிபுரம் மாவட்டத்து கிராமங்களுக்கு சென்று அந்த விவசாயிகளை சந்தித்து அந்த விவசாயிகள் பயிரிடக்கூடிய விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை வாங்கி அதை நாங்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அங்காடிகளிலே விற்று அந்த விற்று வரக்கூடிய லாபத்தை அப்படியே விவசாயிகளுக்கு திருப்பிக்கிறோம். இதனால் இன்றைக்கு விவசாயம் கட்டுப்படியான நிலையிலே இல்லை, விவசாயிகளுக்கு லாபம் இல்லை, எல்லோரும் லாபம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் என் உயிருக்கு ஆதாரமான உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு லாபம் இல்லை. எனவே இன்றைக்கு நாங்கள் அந்த விலை இன்றைக்கு காய்கறிகளோடு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இது இன்றைக்கு காய்கறிகள். ஆனால் என்ன செய்ய போகிறோம் எதிர்காலத்தில்? உழவன் அங்காளி என்று நாங்கள் உருவாக்கிறோம். உழவன் அங்காளியில் எதை விற்க போகிறோம்? நாளைக்கு காய்கறிகள் மட்டுமல்ல, அவர் விளைவிக்கின்ற நெல்லை அரிசியாக்குவோம், அவருடைய விளைவிக்கின்ற சிறுதானியங்கள் இருக்கிறவங்க கேழ்வரகு, சோளம், கம்பு, திணை, வரகு, குதிரவாளி, இவை போன்றவைகள் எல்லாம் கொண்டு வந்து விற்பனை செய்ய போகிறோம். அது மட்டுமா? இவைகளிலிருந்து நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய, தயாரித்து இருக்கக்கூடிய மதிப்பூட்டப்பட்ட பொருள்கள், மதிப்பிடப்பட்டவர்களை கூட நாங்கள் இங்கே கொண்டு வந்து விற்க போகிறோம். நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது 2008-09 அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலேயே முதன்முறையாக உழவர் உணவகத்தை நாங்கள் தொடங்கினோம். முதன்முறையாக உழவர் உணவகத்தை தொடங்கினோம். அங்கே என்ன செய்தோம்? வேறு ஒன்றும் அல்ல, சிறுதானியங்களை கொண்டு நாங்கள் பதார்த்தங்கள், உணவுகள் தயாரித்து அங்கே விற்பனை செய்தோம். இது போன்ற கேழ்வரகு, சோளம், கம்பு, திணை, வரகு போன்றவற்றை சாதாரண கூழில் இருந்து தோசையிலிருந்து பிஸ்கட் வரைக்கும் நாங்கள் செய்த விற்பனை செய்யும். நீங்க நம்ப மாட்டீர்கள், 2 இடத்திலே நான் தொடங்கினேன். நாமக்கல்லே 15 விவசாயிகள், திருச்செங்கோட்டை பயிற்சி அளித்து இந்த சிறுதானியங்களை கொண்டே தமிழ்நாட்டின் முதன்மையாக இந்த சிறுதானியங்களை பற்றிய விழிப்புணர்வு இந்த அளவுக்கு அன்றைக்கு வளர்ந்து இருக்கவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் அங்கே தொடங்கினோம். 2 இடங்களில் நம்ப மாட்டீர்கள், நான் அதை தொடங்கிய 11 மாத காலத்தில் நான் மாற்றப்பட்டேன். அங்கே 2 இடங்களிலும் எவ்வளவு தெரியுமா விற்பனையாகியது? 2 இடங்களிலும் 1,60,00,000 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை செய்தேன். அதில் 3 பேர் எனக்கு நினைவிருக்கிறது, வேலுக்குமிச்சி முருகேசன், திருச்செங்கோடு விஜயா. பொய் சொல்றாருமா கலெக்டர் சும்மா சொல்லி இதெல்லாம் யாரும் போய் இதெல்லாம் நாங்கள் சரி பார்க்க போறோம், செக் பண்ண போறோம் அப்படின்னு. இது உண்மை. திருச்செங்கோடு எல்லோரும் வெண்ணிலா 3 பேர் எனக்கு நன்றாக இருக்கிறது. 3 பேரும், 2 பேர் இந்த உழவன் உணவகத்திலே சம்பாதித்த காசை கொண்டு அவர்கள் 2 பேர் பழைய காரை வாங்கினார்கள். திருச்செங்கோடு விஜயா புது ஆவணி காரை வாங்கினார். இந்த உழவன் உணவகத்தில் சம்பாதித்ததை கொண்டு அவர் வாங்கினார். நான் பெருமிதத்தோடு சொன்னேன், எங்கள் ஏரோட்டு விவசாயி காரோட்டு வரிசையத்தை பாருங்கள் என்று கலெக்டர் கார் ஓட்டுகிறார், என்ஜினியர் கார் ஓட்டுகிறார், டாக்டர் கார் ஓட்டுகிறார், மருத்துவர், பொறியாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வணிகர், எல்லோருமே கார் ஓட்டுகிறார்கள். எனக்கு உணவிடக்கூடிய விவசாயி எப்பொழுது கார் ஓட்டப் போகிறார்? ஒரு நாளும் அவர் ஓட்டவில்லையே. எனவே ஏரோட்டு விவசாயி கார் ஓட்டும் அதிசயத்தை நாங்கள் நாமக்கல்லிலே நிகழ்த்தி காட்டி